மேஷராசியில் உள்ளவங்கள்ட்ட மட்டும் எப்பொழுதுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்கள் எந்த இடத்தில் நம்மை கவுத்துருவாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது. அதாவது முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ராசி பயங்கர கோபமாக இருக்கும். கோபங்கிறது மட்டும் இந்த மிதுன ராசிக்கு வரவே கூடாது. இப்படி வந்து விட்டால் யாரையாவது பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நின்று யாரையும் பேசவே முடியாது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பச்சை சிரிப்பு சிரிப்பாங்க. ஆனால் உங்களை எந்த இடத்தில் நீங்கள் அவர்களை அவமானப்படுத்தினீர்களோ அதே இடத்தில் வைத்து உங்களை முடிச்சிருவாங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், ஆண் பெண் வசியம், மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும். வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு, அருளாசியோடு இந்த 12 ராசிகள் இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும், இவரெல்லாம் 12 ராசிகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு லக்னமும் அந்த ராசியாதிபதி அது யாரு அப்படிங்கறத பத்தி என்னால் முடிந்த அளவு, அதாவது ஜோசியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல், அதில் நீச்சல் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இறைவனுடைய அருளாசியோடு, அன்னையினுடைய அருளாசியோடு என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு தெளிவாக ஒரு சில சிந்தனைகளை, ஒரு அறிவுரைகளை நான் வழங்குகிறேன். மேஷராசி, இந்த மேஷராசி அப்படிங்கிற பொழுது செவ்வாய், சூரியன் இவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் இருப்பார். அந்த சித்திரை மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்கள் மிக அருமையா இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து செவ்வாயினுடைய சொந்த வீடு, இந்த செவ்வாயினுடைய சொந்த வீடு அப்படிங்கிற போது ஒரு சில காலச்சக்கரங்களில் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சொந்த வீட்டில தான் பிறப்பாங்க. அப்படியே இல்லை அப்படின்னாலும் அவர்களுடைய வாழ்நாளில் வீடு வாங்கி சொந்தமாக வாழ்ந்துதான் இறப்பார்கள் அப்படிங்கிறதுல இந்த மேஷராசி சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க, சொந்த வீட்டில் தான் பிறப்பாங்க. மேஷராசிக்கென்று ஒரு தனித்துவம் உண்டு. இவர்களுக்கு கோபம், நீங்கள் நினைப்பீங்க மேஷராசிக்கு கோபம் வருமா, மேஷராசியில் இருக்கிறவங்களாம் கோபப்படுவாங்களா, நான் பார்த்ததில்லையே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மேஷராசியில் உள்ளவர்கள் கோபப்படுவாங்க, நிறைய கோபப்படுவாங்க. ஆனால் அவங்க கோபப்படுறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்களுடைய கோபத்தை வேறு விதமாக காமிச்சிடுவாங்க. மேஷராசியில் உள்ளவங்கள்ட்ட மட்டும் எப்பொழுதுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த நேரத்தில் அவர்களுடைய பிபி ஏறும், அவர்கள் எந்த இடத்தில் நம்மை கவுத்துருவாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது. மேஷராசியில் உள்ளவர்களிடத்தில் நாம் மிகவும் கவனமுடன் இருப்பது, அதே நேரத்தில் நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய ராசியாக இந்த மேஷராசி அமையும். அடுத்தவருடைய கஷ்டங்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்யக்கூடியவர்களாக, தன்னுடைய தாய் தந்தையினருக்காக வாழ்நாளை தியாகம் செய்யக்கூடிய ராசியாக இந்த மேஷராசி அமையும். இந்த மேஷராசியில் உள்ளவங்க தாய் தந்தையினரை சிறப்பாக பார்த்து கொள்ளுபவராக இருப்பார்கள். அடுத்ததாக ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் உள்ளவர்கள் மனதிடம் அதிகமாக இருப்பாங்க. ரிஷபராசியில் பிறந்தாலே கோபம் வர முடியுமாங்க, எல்லாருக்கெல்லாம் கோபம் வராது. ரிஷபராசி, ரிஷப லக்னம் இருக்கிறவங்கலாம் ரிஷபமா உடனே கோபம்தான் வரும், அந்த ரிஷபராசிக்கு உள்ள ஒரு இது இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கோபம் வராது. அதே நேரத்தில் இவர்கள் சந்திரன் சுக்கரனுடைய ஆட்சி உள்ள இடம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனோகாரகன் சந்திரன் இந்த ராசியாதிபதியாக அவன் வந்து உட்காருவான். அப்படி உட்கார்ற பொழுது தான் இவங்களுக்கு ரிஷப ராசியாக அமைகிறது. சந்திரன் உச்சமாகிறான். இவங்களுடைய லக்னத்தை வைத்து இந்த உச்சம் சரியான உச்சமாக மட்டும் அமைந்து விட்டால் இவர்கள் பெரிய கோடீஸ்வரராக இருப்பார்கள். இவர்கள்ட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா யாரையாவது பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நின்று யாரையும் பேசவே முடியாது. ஒரு தடவை உங்களை ஒதுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்கள்ட்ட கிட்டக்க சேர்க்கவே மாட்டாங்க. பிடித்து விட்டால் உயிரையே கூட கொடுப்பார்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள். கோபப்படக்கூடியவர்கள் தான், ஏன்னா ரிஷபம் அப்படின்னாலே அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. அடுத்தபடியாக மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு ஆட்சி உச்சம் எல்லாமே புதன் தான். இந்த புதன் இரண்டு விதமாக இருப்பார், அதாவது செஞ்சாலும் தப்பு செய்யலனாலும் தப்பு அப்படின்னு பேசக்கூடியவர்களாக இந்த புதனில் இருப்பவர்கள், மிதுன ராசியில் உள்ளவர்கள் இருப்பார்கள். அதாவது முன்னாடி போனால் கடிக்கும், பின்னாடி வந்தால் உதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ராசி பயங்கர கோபமாக இருப்பாங்க.
கோபங்கிறது மட்டும் இந்த மிதுன ராசிக்கு வரவே கூடாது. அப்படி வந்துவிட்டால் இவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்வார்கள். இவர்களுடைய கோபம் அப்படிங்கிறது கையில் எது இருந்தாலும் தூக்கி போட்டு உடச்சி, அதாவது அந்த இடத்தையே ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மிதுன ராசியாக கோபப்படுது. ஆமாம், கண்டிப்பாக கோபப்படுவார்கள். அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சம்பந்தமான வியாதிகள் வரும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோபத்தை உடனடியாக வெளிப்படுத்தி விடுவார்கள். அவர்களுடைய கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது இந்த மிதுன ராசி. இவர்களுக்கு கண்டிப்பாக சூரியன், மிதுன ராசி மிதுன லக்னம், சூரியன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியவர் சூரிய பகவான். இந்த மிதுன ராசிக்கு திரு என்று அழைக்கக்கூடிய நட்சத்திரம் கொண்ட ஒரே ராசி இந்த மிதுன ராசி. ரெண்டு ராசிக்கு மட்டும் திருன்னு வரும், திருவாதிரை திருவோணம். மகர ராசிக்கும் மிதுன ராசிக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் வரும். ஒன்று பெருமாளுடைய நட்சத்திரம், இன்னொன்று சிவபெருமானுடைய நட்சத்திரம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கோபக்காரர்களாகவே இருப்பார்கள். அது எல்லாரையும் சொல்ல முடியாது, முக்காவாசி பேர், ஒரு 80% கண்டிப்பாக கோபக்காரர்களாக இருப்பார்கள். காலச்சக்கரத்தில் இந்த மிதுன ராசி மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் கஷ்டப்படாது. ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி சென்று கொண்டே இருப்பார்கள். யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க, நேர்மையா இருக்கக்கூடியவர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆண்டவன் ஒருவனுக்கே பயப்படக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த மிதுன ராசியை சொல்லலாம். இந்த கடக ராசிக்கு சந்திரன் உச்சமாகிறார், குரு பகவானுடைய வீடு. இந்த குரு சந்திர யோகம், கடக ராசியில் குரு பகவான் இருந்து அந்த நேரத்தில் குழந்தை பிறந்திருந்தால் இவர்களை விட யோகமானவர்கள் யாரும் இல்லை. இந்த கடக ராசி நீர் ராசின்னு சொல்லுவார். எப்பொழுதுமே நீங்கள் கையில் ஒரு பாட்டில் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கோபம்லாம் பட மாட்டாங்க, கோபம் வந்தாலும் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் இந்த கடகராசி அப்படிங்கிற பொழுது தனியாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரமாக இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற போது வீரமாக இருப்பாங்க, வெளியில் போனால் பூனையாக மாறிடுவாங்க. அதிகமாக வெளியில் யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கவே மாட்டாங்க. வெளியுலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வைத்து கொள்ளாத ஒரு ராசி இந்த கடகராசியாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற போது பாருங்கள் ரொம்ப அழகாக பேசுவாங்க, நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. குருவனுடைய அனுகிரகம் இந்த ராசிக்கு, சந்திரனுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கிறது. பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெருமாளை வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அடுத்தபடியாக சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியன் உச்சமான ஒரு இடம். இந்த தனிமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த நான்ற எண்ணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும், ஏன்னா எல்லாமே பகையாக தான் இருக்கும். குரு மட்டும்தான் இவர்கிட்ட நட்பு, யாருக்கிட்டையும் ஒத்து போக மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சிம்ம ராசினா கோபப்படுவாங்க. ஆமாங்க, கோபம்லாம் பட மாட்டாங்க, ஆனால் உங்களை எந்த இடத்தில் நீங்கள் அவர்களை அவமானப்படுத்தினீர்களோ அதே இடத்தில் வைத்து உங்களை முடிச்சிருவாங்க, சைலண்டாக பண்ணுவாங்க, சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. கோபமே பட மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் சிம்ம ராசியில பிறந்தவர்கள் சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பச்சை சிரிப்பு சிரிப்பாங்க, கூட இருந்தே குழி பறிச்சிருவாங்க. அவ்வளவு மோசமான ஒரு ராசியாக இந்த ராசி இருக்கும். சிம்ம ராசியில் நம்பி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுவது அப்படிங்கிறது ஒரு சிலருக்குத்தான் அமையும். அதுல பாத்தீங்கன்னா மீன ராசியில உள்ளவங்க இவங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க, அதே மாதிரி கடக ராசியில இருக்கிறவங்க நண்பர்களா இருப்பாங்க, தனுசு ராசியில இருக்கிறவங்க நண்பர்களா இருப்பாங்க. ஒரு சில ராசி தான் இந்த சிம்ம ராசிக்கு, மிதுன ராசி கூட இவங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க. எல்லாருடைய அட்வைஸையும் இவங்க கேட்க மாட்டாங்க, ஒரு சிலருடைய அட்வைஸ் தான் இவங்க கேட்பாங்க. நேரடியாக கோபப்படாமல் மறைமுகமாக கோபப்பட்டு நம்மை காயப்படுத்தி விடுவார்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். அடுத்தபடியாக கன்னிராசி. இங்கேயும் ஆட்சி உச்சம் எல்லாமே புதன் தான். இந்த புதனுடைய ராசிகள் இருக்கக்கூடிய மிதுனம் கன்னி இவங்க ரெண்டு பேரு தான் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்குவாங்க, கொடுப்பாங்க, திரும்பவும் வீடு கட்டுவாங்க, ஏதாவது ஒன்று மாத்தி மாத்தி ஏதாவது ரொம்ப ஐடியா பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ராசிகளுக்கூடவும் இந்த ராசி நட்புறு பாடக்கூடிய இரண்டு ராசிகள், மிதுன ராசியும் கன்னி ராசியும் எல்லாரையும் வழி நடத்தக்கூடியவர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள். ஆனா இவங்கள்ட்ட என்ன ஒரு கன்னி ராசியில என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, தவறான வழியில் நீங்கள் செல்கிறீர்கள் என்று தெரிஞ்சதுன்னா, அவர்களை தவறான வழிக்கு அழைத்து செல்லுவீர்கள் என்று தெரிந்தால் கண்டிப்பாக இவங்க உங்களை அப்படியே ஓரம் கட்டிட்டு போயிருந்துருவாங்க.
தர்மமான முறையில் வாழக்கூடியவர்கள் யாருக்காகவும் எப்பொழுதும் அந்த தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தன்னுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் தவறு செய்து விட்டால் அதற்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது கன்னி ராசி. சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான உள்ள ஒரு ராசி. கோபப்பட மாட்டாங்க, கோபப்பட்டுட்டாங்கன்னா அதோட எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க, அந்த உறவே வேண்டாம் நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி அமைகிறது. அடுத்தபடியாக துலா ராசி. இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் சுக்கர பகவான், சனி பகவான், இந்த சுக்கரனும் சனியும் ஆட்சியும் உச்சமமாக இருக்கிறார். ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இவங்க கூட நண்பர்களாக இருக்கலாம், இவர்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், இவர்கள் நமக்கு தேவையானவர்கள் அப்படின்னு பார்த்து பார்த்து அவருடைய சுய லாபத்திற்காக செய்யக்கூடியவர்கள் இந்த துலா ராசி உள்ளவங்க. இவங்களுக்கு கோபம்லாம் அதிகமாலாம் வராது, கோபப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. கல்வி அப்படிங்கிறதுல இவங்க கவனம் வச்சுக்கவே மாட்டாங்க, அது ஒரு பெரிய மைனஸ் இவங்களுக்கு. கல்வி அப்படிங்கிறதுல கவனம் வச்சுக்கவே மாட்டாங்க. நான் படிக்கிறேன், என்னால் படிக்க முடியும், நான் படிச்சிடுவேன், நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே வாழக்கூடியவர்கள். அதனால் இவர்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது இந்த துலாராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அரியர் வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும், வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவர்களை மதிக்கிறதுல இவங்க கொஞ்சம் நான் தான்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அடுத்தவங்களை கொஞ்சம் நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இந்த துலாராசி உள்ளவர்கள் இருப்பார்கள். கோபப்பட மாட்டார்கள். கணவன் மனைவி, இந்த துலாராசி வந்து மனைவியை அனுசரித்து போகக்கூடிய ஒரு ராசியாக அமையும். அதாவது லட்சணமாக வச்சு பார்த்துக்கணும் பொண்டாட்டிக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்னு மனைவி மீது அதிகமாக பிரியமுள்ள ஒரு ராசியாக இந்த ராசி அமைகிறது. இந்த விருச்சக ராசியில் உள்ளவர்கள் அப்படின்னா கோபக்காரர்கள்னு சொல்ல முடியாது. ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், ஏன்னா இந்த விருச்சகத்துக்கு வந்து சந்திரன் நீச்சம், புரியுதுங்களா, செவ்வாய் உச்சம். இந்த சந்திரன் வந்து கூடவே இருந்து இவங்களை பழி தீர்த்து விடுவார். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த அம்மா அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி அப்பான்ற இடத்துக்கு இவங்க போனாங்கன்னா வெற்றி அடையலாம். நிறைய பேர் இவங்க அம்மாவையே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சந்திரன் நீச்சம் அடைஞ்ச காரணத்தினால் அது வந்து ஒரு சில தொந்தரவுகள் இவர்களுக்கு இருக்கும். மனசஞ்சலம், மனக்லேசம், மனக்ரோதம், எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அப்படி பார்க்கலாமா, இப்படி பார்க்கலாமா. சொந்த வீட்டில் இருப்பாங்க, சொந்த வீடு எப்போதுமே இருக்கும் இவங்களுக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. மன சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து இவங்க வெளியில் வரணும் அப்படின்னா சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க, முருகனை வழிபாடு செய்யுங்க, செய்தீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஆனால் இவர்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தையாக இருக்கும். போகிற போக்கில் எதனா ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க, அது வெடித்து செதறி சின்னாபனமாகி போயிடும். அந்த மாதிரியான ஒரு சில சொற்களால் இவர்கள் அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தி விடுவார்கள். புண்படுத்துறதுன்ன பயங்கரமாக கஷ்டப்படுத்திடுவாங்க, அது ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அதனால் இந்த விருச்சக ராசி அப்படின்னாக்க தேல் மாதிரி சில வார்த்தைகளை கொட்டி விடுவார்கள். அவங்க நாக்கை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடி விழாமல் இருக்கும் வாழ்க்கையில். அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசி குருவனுடைய வீடு. இந்த குரு அப்படிங்கிற பொழுது நிறைய நன்மைகள் செய்யக்கூடியவர், நிறைய கோபப்படக்கூடியவர் குரு. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சிம்ம ராசி தான் கோபப்படும், தனுசு ராசி கோபப்படுற மாதிரி உலகத்தில் வேற எவனும் கோபப்பட மாட்டான். ஏன் சொல்கிறேங்கிறத கேட்டுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுப்பார்கள், அந்த குழந்தை அதை புரிந்து கொண்டதா புரிந்து கொள்ளவில்லையா என்பதை இவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நான் கேட்கின்ற பொழுது அதை திருப்பி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராசியாக இந்த தனுசு ராசி அமையும். என்ன மாதிரி அவங்களும் இருக்க வேண்டியதானே, நான் நல்லவனாக தானே இருக்கிறேன். ரொம்ப ஆசைகள் உடைய ஒரு ராசி இந்த தனுசு ராசி, நிறைய ஆசைகள் கொண்ட ஒரு ராசி. நகைகள் நிறைய வாங்கி போட்டுக்கணும், சொந்தமாக வீடு வச்சுக்கணும், நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், அது ரொம்ப முக்கியமாக இவங்க பார்ப்பாங்க. இவர்கள் சொல்வதை கேட்டால் இவர்கள் கண்டிப்பாக அந்த ராசி மற்ற ராசிக்காரர்களை வாழ்த்துவார்கள். இவர்களுக்கு முக்கியமான ஒரு ராசியாக கருதக்கூடிய ஒரு ராசி கடகராசி. இந்த கடகராசி கூட இவங்க சேர்ந்தாங்கன்னா பயங்கர உச்சத்துக்கு போவாங்க. கடகராசியில் இவர்கள் சேர்ந்தார்களே ஆனால் கண்டிப்பாக இவர்கள் உச்சத்துக்கு அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. மீனராசி, கடகராசி இந்த மாதிரியான ராசி கூட இவங்க சேர்ந்தார்கள் ஆனால், ரிஷபராசியில் கூட சேர்ந்தாங்கனாக்க இவங்க
பயங்கர உச்சத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் இவர்களுக்கு அப்பப்போ தொந்தரவு கொடுக்கும். அதிலிருந்து இவங்க விடுபடணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க சுக்கர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரும். அடுத்ததாக மகர ராசி. இந்த மகர ராசிக்கு ஸ்திரமானவர், இந்த மகர ராசி அங்காரகனோட உச்சமாகி சனீஸ்வர பகவான் ஆட்சி புரிகிறார். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திருவோண நட்சத்திரம், குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்திருந்தாலே ஒரு சில பிரச்சனைகளை இவங்க பார்ப்பாங்க. அதுவும் இந்த குறிப்பாக திருவோண நட்சத்திரம் உடையவர்கள் சகோதர சகோதரிகளுக்காகவும் தன்னுடைய தந்தை தாய்க்காகவும் நிறைய நாட்களை வீணாக அடித்து விடுவார்கள். உங்களுடைய சந்தோஷங்களை இழந்து விடுவீர்கள். உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது. அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி மகர ராசின்னு, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, யார்ட்டையும் அதிகமாக சண்டெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஆனாலும் இவர்களுடைய ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். முன்னோர்களுடைய சாபம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஒரு சில மனிதர்களுக்கு ஏற்படும். அதை நிவர்த்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். அடுத்தபடியாக கும்பராசி. இந்த கும்பராசி அப்படிங்கிறது நிறைய நன்மைகளையும் நிறைய விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு ராசி. சனியினுடைய வீடு இந்த கும்பராசிங்கிறது, சனியினுடைய வீடு. கும்பத்தில் பிறந்தால் கோடி நன்மை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கும்பத்தில் குரு இருந்தாலும் கும்பத்தில் கேது இருந்தாலும் கோடீஸ்வரர்களாக வாழக்கூடியவர்கள், அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கும்பராசியில் உள்ளவர்கள் பகச்சிக்கவே கூடாது, அடுத்தவங்களை முடிச்சு விட்ருவாங்க. தேவையில்லாமல் போய் அவங்கள பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை இல்லாமல் செய்து விடுவார்கள் கும்பராசியில் உள்ளவர்கள். அதே மாதிரி ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த கும்பராசியில் உள்ளவர்கள் சொன்னீங்கன்னா அதை உருவாக்கி அதை பொருளாக்கி உங்கள் கையிலே கொடுத்து விடுவார்கள். ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் இந்த கும்பராசியை சொல்லலாம். அடுத்தபடியாக மீன ராசி. இந்த காலச்சக்கரத்தில் பாவப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லாக்க இந்த மீன ராசியை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மனைவியினால் இவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. எதா இருந்தாலும் 90% இவங்க வந்து சந்தோஷமின்மை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய லைஃப். தனிமையில் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா யாரையாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கார் ஓட்டுறாங்கன்னா இந்த கார் ஓட்டுற பொழுது ரோட்டில் யாராவது குறுக்க போனான்னு வச்சுங்களேன், கார் கண்ணாடிலாம் ஏற்றிருக்கோம், இவங்க பேசுகிறது அவன் காதலே விழாது, அந்த ஒரு தைரியத்தில் இவமான திட்டிக்கிட்டே போவான். அப்படிப்பட்ட ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தீர்களேயானால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். நம்ம ராசியில் பிறந்துடுறோம், எல்லா ராசியும் நல்ல ராசியே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 27 நட்சத்திரங்களிலும் குசேலருக்கு குழந்தை இருந்தது. ஆனாலும் குசேலர் சாப்பாட்டிற்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா கிருஷ்ண பகவானை அவர் நினைக்கவில்லை. அவர் என்ன பண்ணார், இந்த நெல் அறுவடை செய்கின்ற இடத்தில் அந்த நெல்மணிகள் கதிர்கள் சிந்தி இருக்கும், அதை எடுத்து அதன் மூலமாக அதை அவுள் தயார் செய்து அந்த அவுளை எடுத்துக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை சென்று பார்த்தார். அப்படி பார்த்த உடனே கிருஷ்ண பரமாத்மா ஒரு பிடி அவளை எடுத்து வாயிலே போட்டவுடன் மாட மாளிகைகளாக அவருடைய வீடுகள் மாறியதாக புராணங்கள் சொல்லுகிறது. ஏன்னா 27 நட்சத்திரத்திலும் குழந்தை இருந்தாலும் இறைவனை நினைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கஷ்டம் என்பது வரும். தர்மத்தை மீறாமல் இருக்கின்ற அனைத்து ராசியுமே நல்ல விதமாக இருப்பார்கள். இறைவனை நினைக்க வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்தீர்களேயானால் இறைவன் உங்கள் முன் வந்து கைகட்டி நின்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். இதில் எந்த விதமான மாறுதல்களும் இல்லை. இதைதான் எல்லா புராணங்களும் சொல்கிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க எனது அன்னை மூகாம்பியை பிரார்த்தனை செய்கிறேன்.